ஸ்ரீராமஜயம். ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் அயோத்தியா காண்டம் 79 சர்க்கம். பரதர் ராமரை அழைத்து வரச் செல்லும்படி வழியை சீர்திருத்த கட்டளை இடல். பிறகு பொழுது விடிந்தவுடன் 14 நாள் அரசனை ஏற்படுத்தி பட்டாபிஷேகம் செய்யும் அவர்கள் ஒன்று கூடி பரதரை பார்த்து, மூத்த குமாரராகிய ராமரையும் மகாபலம் பொருந்திய லக்ஷ்மணரையும் காட்டுக்கு அனுப்பிவிட்டு நமக்கெல்லாம் சிறந்தவரான தசரத மன்னர் ஸ்வர்க்கம் சென்றார். ராஜகுமாரரே, மிக்க புகழ் உடையவரே, தாங்கள் இப்பொழுது எங்களுக்கு அரசராக வேண்டும். இந்த ராஜ்யம் நாயகனாய் இருக்கும் ஒரு அரசர் இருந்தும் தெய்வச் செயலால் குற்றம் செய்யாமல் இருக்கிறது. ராஜ குமாரரே, ரகுவம்சத்தில் பிறந்தவரே, பட்டாபிஷேகத்திற்கு உரிய பொருளை சித்தமாக வைத்து கொண்டு அமைச்சர் முதலிய இராஜாங்கத்தவர்களும் பட்டணத்தவர்களும் தங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பரதரே, குலமுறையாக வந்த ஸ்திரமான இந்த ராஜ்யத்தை கைப்பற்றுங்கள். மனிதரில் உயர்ந்தவரே, தங்களை அரசராக அபிஷேகம் பண்ணிக்கொள்ளுங்கள், எங்களையும் காத்தருளுங்கள் என்றார்கள். விரதம் பூண்ட பரதர் பட்டாபிஷேகத்திற்கு உரிய எல்லா பொருள்களையும் வலம் வந்து அந்த ஜனங்களையெல்லாம் பார்த்து, எப்பொழுதும் நமது குலத்தில் ஜேஷ்டனுக்கே அரசு தக்கது, ஆகையால் ஜனங்களே, சமர்த்தர்களான நீங்கள் இவ்வாறு சொல்ல உரியவர் அல்லீர்கள். எனக்கு முன் தோன்றியவரும் தமையனாருமான ராமர் நமக்கு தலைவர். நான் அவருக்கு பிரதிநிதியாக 14 வருஷங்கள் காட்டில் வசிப்பேன். சதுரங்கம் என்ற மிக்க பலத்துடன் கூடிய சேனை சித்தமாகட்டும். சிரேஷ்டரும் தமையனாருமான ராகவரை வனத்திலிருந்து அழைத்து வரப்போகிறேன். ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்காக அபிஷேகத்திற்கு உரிய இவ்வெல்லா பொருள்களையும் முன்னிட்டு கொண்டு காட்டுக்கு செல்வேன். அவ்விடத்திலேயே மனித புலியும் எல்லாராலும் பூஜிக்கப்படுபவருமான அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி யாகசாலையிலிருந்து திரேதாக்னியை கொண்டு வருவது போல் காட்டிலிருந்து அவரை அழைத்து வரப்போகிறேன். நான் தாயென்ற பேர் மாத்திரம் பூண்ட இக்கைகை எனது விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டேன். நான் கிட்டுதற்கு அறிய காட்டில் வசிக்கப் போகிறேன். ராமர் அரசராகப் போகிறார். தொழில் புரிவோர் ராமருடைய அருகில் சேர்வதற்காக நேர்மையற்ற தலங்களை நேர்மை உடையனவாகச் செய்யட்டும். வழியில் கிட்டுதற்கு அரிய தலங்களை யாராயும் அவர்களும் காப்பவர்களாக உடன் செல்லட்டும் என்று மறுமொழி கூறினார். ஜனங்கள் எல்லோரும் ராமரை குறித்து இவ்விதமான வார்த்தைகளை கூறும் பரதரை பார்த்து, தாமரையில் வசிக்கும் லக்ஷ்மி தேவி இவ்விதமாக பேசும் தங்களை அணைந்து வசிக்கட்டும், தாங்கள் அரசருடைய குமாரரான ராமரிடத்தில் பூமியை கொடுக்க விரும்புகிறீரன்றோ என்று அழகிய சிறந்த வார்த்தையை கூறினார்கள். ராமரை காட்டிலிருந்து மீட்பதை பற்றி அரச குமாரரான பரதர் சொன்ன ஒப்பற்ற பேச்சை கேட்ட பெரியவர்களுடைய முகத்திலிருந்து ஆனந்த கண்ணீர் துளிகள் பரதரின் பொருட்டு விழுந்தன. அவ்வார்த்தையை கேட்டு துயரம் நீங்கி சந்தோஷமடைந்த மந்திரிமார் முதலிய சபிகர்கள் பரதரை பார்த்து, உத்தம புருஷரே, தங்கள் கட்டளைப்படியே சிற்பியர்களும் தங்களிடத்து அன்புள்ள காவலாளர்களும் வழியை சரிப்படுத்துவதற்காக ஏவப்பட்டார்கள் என்றார். இத்துடன் 79 சர்க்கம் நிறைவு பெற்றது. ஸ்ரீராம ராம 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 ராம.